ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்னசென்ட் டெக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து INR எடுக்கிறோம், சரிங்களா? கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நெக்ஸ்ட் அப்டேட்டை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வரும்போது நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து INR வந்து வித்ட்ரா எடுத்துக்க முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ எந்த ஒரு ஒர்க்குமே இல்லாமல் நியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் பக்கத்தில் வந்து ஒன் டே வந்து நான் ஏர்ன் பண்ணேன், சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நம்மளோட வீடியோட லிங்க்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் வந்து கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும் இல்லை வந்து INR இருக்கலாம், சரிங்களா? ஏர்ன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ அப்ளிகேஷனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி இன்ஸ் அப்படின்றது தான், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்கேன் நான். ப்ளே ஸ்டோரில் போய் என்ன பண்ணிக்கலாம், நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட ஸ்பான்சர் ஐடி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து பார்த்தீங்களா, ஸோ இந்த லிங்க் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணி நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓப்பன் இன் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோன் நம்பர் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும், சரிங்களா? ஃபோன் நம்பர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து என்ன பண்ணிடுங்கன்னா என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ ஓடிபியும் கொடுத்து என்ன பண்ணிடுங்கன்னா ஓகே பண்ணி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மெம்பர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1, 2, 3, 4 ஒரு 5 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இது வந்து ஆடி அப்படின்னு இருக்கும், 500 ஆஃபர் ப்ரைஸ் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை வந்து இதை வந்து கிளிக் பண்ணிருங்க, சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கும். இதை வந்து கிளிக் பண்ணி என்ன பண்ணிருங்கன்னா ஆக்டிவேஷன் அப்படின்னு கேட்டுரும். ஸோ என்ன பண்ணிருக்கேன்னா நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் கொடுத்துருங்க. ஸோ கீழே இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2500 ரூபாய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8500. ஸோ இந்த மாதிரி வந்து பல ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வெர்ஷன். ஸோ இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃப்ரீயாக இருக்கிறதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதை வந்து ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி உள்ளாடி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து சின்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 0.60 பைசா வந்து உங்களுக்கு கிடைக்கும். வந்து கொடுத்துருப்பாங்க யூ கேன் கெட் INR 0.60 இன் எவ்ரி 8 ஹவர்ஸ். 8 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 பைசா வந்து கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1.20 பைசா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். 600 டேஸ்க்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கேன். இங்கே வந்து டைமிங் வந்து ஓடிட்டுருக்கும். ஸோ இதில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் வந்து இதில் யூஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எவ்வளோ அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து இங்கே ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டால் அப்படின்னு வரும். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் கலெக்ட் அப்படின்னு இருக்கும். கலெக்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆயிரும். லைக் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அண்ட் கேட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதில் வந்து ஆடி பேக்கேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ருபீஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பேக்கேஜுக்கு 7 ரூபாய், நெக்ஸ்ட் பேக்கேஜுக்கு 8 ரூபாய். இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்தது மாதிரி என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு நமக்கு வந்து 3 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனால் வந்து லாஸ்ட் ப்ரீமியமில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபாய் கிடைக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது மூலம், சரிங்களா? ஸோ இதில் இருக்கிற ஒர்க்கு வேறு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணோம், சரிங்களா? இன்ஸ்டால் பண்ணது மூலம் நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா INR வந்து இங்கே ஆட் ஆகும், சரிங்களா? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 36 ருபீஸ் வந்து இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 50 ருபீஸ் வந்து பக்கத்தில் வந்து என்ன ஆகிட்டானா வித்ட்ராவில் வந்து எடுத்துட்டேன். அதே வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷன் இது பண்ணுறதுலேருந்தே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக வந்து வரப்போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்லைடு பாரை வந்து இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எங்கே ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட்டு கேப் ஓப்பன் ஆகுது, சரிங்களா? இல்லையோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கிரிப்டோ உள்ளாடி வரப்போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அமௌண்ட் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வித்ட்ராவல் எடுக்கிறது அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா? ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரிவார்ட்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸில் வந்து இதிலே வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் பக்கத்தில் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் 1 ரூபாய் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்துடலாம்.
நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா கொடுக்குறாங்க. ரெஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மை ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, மை ப்ரொஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் என்னென்ன டீடைல் கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நெய்மு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், கண்ட்ரி, ஸ்டேட்டு, டீடெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த டீடெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபில் பண்ணி வச்சுருங்க சரிங்களா. ஏன்னா நான் வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியம், வேலட் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1-6 வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க பேசிக்காக சரிங்களா. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 35-40 ரூபீஸ் வந்து ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸில் ஒரு 40 ரூபீஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஐஎன்ஆர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெஃபரல் பே அவுட், அப்புறம் வந்து ரெஃபரல் ஸோ ரிவார்டு பே அவுட், அப்புறம் வித்ராவல்னு இருக்கும். இந்த வித்ராவல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 30 ரூபீஸ் வச்சு 2 டைம்ஸ் வந்து இதாகிருக்கு சரிங்களா. இங்கே அப்ரூவ்ட் அப்படின்னு காமிக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்காது, நியூ வித்ராவல் ரிக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த என்ன பண்ணியிருக்கேன்னா இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு வித்ராவல் பண்ணணுமோ அதை வந்து டைப் பண்ணுங்க சரிங்களா. எக்ஸாம்பிள் இப்போ 30 ரூபீஸ் மினிமம் வந்து 30 தான், ஜஸ்ட் 30 அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சப்மிட் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் அப்படின்ற மாதிரி இருக்கும் சரிங்களா, பெண்டிங் அப்படின்னு காமிச்சிட்ருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வித்ராவல் வந்து கொடுத்ததுக்கு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவ்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும் சரிங்களா. உங்கள் நோட்டிஃபிகேஷன்ல மேலே அப் வந்துடும், இல்லைனா இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் அப்படின்றது அப்ரூவ்ட் வந்து ஆயிரும். இந்த அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வித்ரால் எடுக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்கிறேன், கரெக்டாக வந்து கவனிச்சுக்கோங்க. ஸோ பேக் போயிடுறேன் நான். பேக் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து என்ன இங்கே வந்து மணி ஐஎன்எஸ்எட் வேலெட் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடுறேன் நான். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, லைக் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை கட் பண்ணி விட்றேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் நம்பர் அப்படின்னு கேட்பாங்க. இதில் என்ன பண்ணணும்னா ஃபோன் நம்பர் வந்து டைப் பண்ணணும் சரிங்களா. உங்களோட ஃபோன் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபோன் நம்பரை டைப் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபை அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அந்த வெரிஃபை அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க சரிங்களா. அது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 அதான் போடணும் சரிங்களா. நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வேலெட்டுக்குள்ளாடி வரும்போது உங்களோட ஃபோன் நம்பர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 தான் போடணும். போட்டுட்டு லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் சரிங்களா, அந்த அமௌண்ட் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் மட்டும்தான் உங்களால் வேலெட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். வேலெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப வந்து பாஸ்வேர்டு வந்து ரீஎன்டர் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா. நீங்கள் பாஸ்வேர்டு வந்து மாற்றிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து வெரிஃபை அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து கேட்பாங்க சரிங்களா. ஓடிபி நேம் வந்து கேட்பாங்க. ஓடிபி நேமும் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஆட் பெனிஃபிஷரி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த பேங்க் என்ன டீடெயில் அப்படின்றத கேட்டு கிளிக் பண்ணிடுங்க சரிங்களா. கிளிக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்ட்ரால் எடுத்துருக்கிறதுனா ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா, இந்த வெரிஃபை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அதையும் சொல்லிடுறேன். இங்கே வந்து அமௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ அமௌண்ட் அப்படின்றத என்ன பண்ணியிருக்கேன்னா கிளிக் பண்ணுங்கள். இப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு வித்ரால் பண்ணணுமோ மினிமம் வந்து 30 ரூபீஸ் சரிங்களா. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும் சரிங்களா. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வித்ரால் கொடுத்த அடுத்த செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இன்னும் ஒர்க் ஆகட்டும் சரிங்களா. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவ் வித்ராவல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளான் இருக்குது சரிங்களா, இவங்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க அந்த PDF. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது லைஃப் லாங் வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கஸ்டமர் கேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கால் பண்ணி பேசியிருந்தேன் சரிங்களா, எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தேன். ஸோ ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. நீங்கள் வந்து கால் பண்ணால் தமிழ்லே வந்து பேசுகிறாங்க, ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம்னா தைரியமாக நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டீடெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.